ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரிந்து சென்ற கணவனையோ அல்லது மனைவியோ வந்து மீண்டும் தேடி வர வைக்க மோகினியை ஏவல் அனுப்பும் பிரயோக முறை, ஒரு சக்தி வாய்ந்த பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இன்றைய வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த பிரயோகம் வந்து என்ன மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் பிரயோகப்படுத்தலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மோகினி ஏவல் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவுமே வசியத்தில் ரொம்ப உயரைய வித்தைன்னு சொல்லி சொல்லலாம். ரொம்பவுமே சக்தி வாய்ந்த பிரயோக முறை இது. இதை வந்து நல்லா தொழில் படித்த நபர்களால் மட்டும்தான் இந்த பிரயோகத்தை வந்து மிக துல்லியமாக விளையாண்டு பிரிஞ்சு போனவங்களை வந்து மிக விரைவில், அதாவது வந்து என்னென்னா, நாள் சொல்லி வர வச்சு காட்ட முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமாக கை மேலே பலம் தரக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான சித்து முறை இது. இதை வந்து மேக்ஸிமம் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால், இந்த கேரள சைடு, ரெண்டாவது வந்து இந்த அகோரிகள், இந்த மாதிரி இருக்கிறவங்களால தான் வந்து அதிகமாக வந்து இந்த முறையை பிரயோகப்படுத்துவாங்க. சரிங்களா? சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு ஏற்ற நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அமாவாசை நாள் அன்றைக்கி நீங்கள் வந்து இந்த பூஜை ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். அமாவாசை நாள் அன்றைக்கி என்ன கேட்டிங்கன்னா, இந்த பூஜை முழுக்க முழுக்க சூரியன் அஸ்தமனம் ஆனதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியே செய்யக்கூடிய பூஜை முறை இது. சரிங்களா? ஏன்னா மோகினி ஏவல் அப்படிங்கிறப்போ மோகினி அழைச்சி ஒரு வேலையை வந்து அந்த மோகினி இடத்துல கொடுத்து அதுக்கு நீங்கள் வந்து ஏவல் போடுறீங்க. அப்போ இதை வந்து வீட்டில் இருந்து உங்களால் செய்ய முடியாது. இது வீட்டுக்கு வெளியே தான் வந்து செய்ய மாதிரி, அதாவது வீட்டுக்கு வெளியே தான் செய்கிற மாதிரி இருக்கும். என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் முதல்ல சிப்பி சுண்ணம், சரிங்களா, அது கூடயே வந்து வெடியுப்பு, இதை வந்து முறையாக வந்து எடுத்து, இது கூடயே வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, நவாச்சாரம், அது கூடயே வந்து சிறிதளவு கல்லுப்பு, கல்லுப்பு சேர்த்து முறையாக வந்து இதை நல்லா இடித்து, என்ன வரணும் கேட்டிங்கன்னா, நல்லா வந்து சூரணம் செஞ்சுக்கிறேன். சூரணம் செய்து இது கூடயே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, ரசமும் கந்தகமும் கூடையே சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இது கூடையே வந்து வாசனை திரவியங்கள், ஐந்து விதமான வாசனை திரவியங்கள், நல்லா வந்து ஒரிஜினலாக இருக்கிற மாதிரி வாசனை திரவியங்களாக சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டு இது கூடையே வந்து திருகுகளினுடைய பால், சரிங்களா, அந்த பாலையை வந்து சிறிதளவு விட்டு பாவை பிடிக்கிறீங்க. இப்போ பிரிஞ்சு போனவங்க வந்து உங்களுடைய கணவராக இருந்தாங்கன்னா ஆண் பாவை பிடிக்கணும். இப்போ மனைவியாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் பெண் பாவை பிடிக்கணும். இந்த மாதிரி பாவை பிடிச்சு அந்த பாவைக்கு வந்து முறையான அலங்காரங்கள்லாம் செய்யணும். இது வந்து பிரிஞ்சு போனவங்க வந்து எதனாவது வேறு எதனாவது கள்ளக்காதல் இதை வசியத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலுமே ரொம்ப அற்புதமாக மிக விரைவில் பிரித்து உங்களிடத்துல சேர்த்துரும். அந்தளவுக்கு நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறை இது. அந்த மாதிரி வந்து பாவை பிடிச்சு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த வீடியோவில் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் முதல்ல தலைவாழை இலை விரித்து ஒரு சுத்தமான செம்பு தகுட்டில் வந்து நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கிறேன். இந்த எந்திரத்தை முறையாக வந்துட்டு எந்திர சாஸ்திர இதன்படி எந்திர சாவணியத்தில் செய்து முறையாக வரைஞ்சிக்கணும். முறையாக வரைஞ்சி ஒரு தலைவாழை இலை விரித்து அதற்கு மேலே வந்து என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, அந்த எந்திரத்தை வச்சுட்டு அந்த எந்திரத்தின் மேலே இந்த பாவையை வந்து வச்சிடறீங்க. இந்த பாவைக்கு எந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு அலங்காரங்கள்லாம் செய்து அந்த பாவையை வந்து வச்சுட்டு முறையாக அந்த பாவைக்கு உண்டான படையிலெல்லாம் போட்டுடணும். சரிங்களா? படையிலெல்லாம் போட்டுட்டு என்ன வரணும்னு கேட்டிங்கன்னா, இந்த பாவையினுடைய வயிற்றுப்பகுதியில் ஒரு மண் அகல் விளக்கில் வந்து தீபம் ஏத்துறீங்க. சரிங்களா? அதாவது வந்து காராம்பூசு நெய்னால், சரிங்களா, தீபம் ஏற்றி முறையாக வந்து என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா, இதற்கு உண்டான படையிலலாம் வச்சுட்டு ஒரு முக்கோண வடிவில் மூணு கருங்கோழியினுடைய முட்டை, சரிங்களா, அது வந்து சாதாரணமாக கடையிலே விற்பாங்க, அது நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம். கருங்கோழியினுடைய முட்டை வாங்கி என்ன வரணுன்னு கேட்டிங்கன்னா, என்ன காரியம் உங்களுக்கு ஆகணும், அதாவது இன்னார் மகன் இன்னாரை தேடி வரணும், இன்னார் மகள் இன்னாரை தேடி வரணும் அப்படிங்கிற மாதிரி முறையாக அந்த மூணு முட்டையிலையும் எழுதிக்கணும். சரிங்களா? மூணு முட்டையிலையும் வந்து பச்சை கலர் மார்க்கரில் எழுதிக்கலாம். எழுதி அதை வந்து முக்கோண வடிவில் வச்சுட்டு முறையாக அதற்குண்டான மந்திரமும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கிறேன். இந்த மந்திரத்தை வந்து ஒரு 1800 உச்சவடனும் கொடுக்குறீங்க. இந்த மாதிரி வந்து பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்யணும். நீ ஒரு சிலர்லாம் வந்து இந்த பூஜை செய்ய செய்யவே வந்து பிரிஞ்சு போனவங்க மீண்டும் அவங்கள தேடி வந்துட்டாங்க. அப்படி அவங்க வந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த பூஜையை மட்டும் ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பௌர்ணமி வரைக்கும் கம்பல்சரி நீங்கள் இந்த பூஜை வந்து செஞ்சிடணும். பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜையை வந்து செய்து பௌர்ணமி அன்னைக்கு எடுத்து ஒரு எல்லாத்தையும் அந்த பூஜை பண்ண எல்லாத்தையும் எடுத்து முறையாக ஒரு ஆணைக்கண் பட்ட சட்டிக்குள்ளே வச்சு பச்சை வர்ண பட்டு துணி வச்சு பட்டு நூலால் நல்லா சுற்றி கட்டிக்கிட்டு இதை எடுத்துகிட்டு போய் என்ன வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முச்சந்தியில் வந்து எதனால் இந்த வெள்ளருக்கன் செடி வளர்க்குறீங்களா, வெள்ளருக்கன் செடி வளர்ந்துருந்ததுன்னா அந்த வெள்ளருக்கன் செடியினுடைய வடக்கு திசையில் வந்து குழி தோண்டி உள்ளுக்குள்ளே 5 விதமான வாசனை மலர்கள் உள்ளுக்குள்ளே போட்டு அதற்குள்ளே புதைச்சி வச்சுட்டு மண்டை போட்டு மூடிட்டு அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையில் ஒன்று கொடுத்துட்டு வந்துட்டிங்க அப்படின்னு சொன்னாலே, பிரிஞ்சு போனவங்க எவ்வளோ நாட்களாக இருந்தாலும் சரி, வேறு எப்பேற்பட்ட விஷயத்தில் மாட்டிக்கிட்டு இருந்தாலும் சரி, அவங்களாம் தேடி வர்றதை நீங்கள் கண்கூடாகவே நீங்கள் பார்க்கலாம். அந்தளவுக்கு நல்ல ஒரு அற்புதமான உயரிய விஷயத்தை தான் இது.
இதை நீங்கள் வந்து முறையாக தக்கணும் குருமார்கள்ட்ட ஆலோசனை பண்ணிட்டு செஞ்சு பண்ணலான்னு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோக்களை உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய். குருவாழ்க, குருவே துணை.